ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பழங்குடியின தம்பதிகள் தன்னோட 13வது குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் அதுதான் உண்மை. சின்னமாதன் சாந்தி அப்படிங்கிற இந்த தம்பதிகள் ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்கூர் அப்படிங்கிற மலைப்பிரதேசத்தை சேர்ந்த பழங்குடியின தம்பதிகள். இவங்களுக்கு இப்போ ரீசண்டாக 13வது குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை ஒரு பாய் பேபியாம். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிறந்தது ஒரு பையன். அந்த பையனுக்கு இப்போ 25 வயசு, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இந்த சுச்சுவேஷனில் இப்போ 13வதா ஒரு பையன் பிறந்திருக்கான். இவங்க ஒவ்வொரு தடவை பிரசவத்துக்கு போகும்போதும் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு தடவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் தலைமறைவாயிட்டாங்களாம். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. இவங்க விவசாயம் பண்ணியும் கால்நடைகளை வளர்த்தும் தான் அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்களாம். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஃபேமிலி பிளானிங் பண்ண ஒத்துக்காத இவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருக்காங்க. இவரை கன்வின்ஸ் பண்ண யாரெல்லாம் போனாங்க தெரியுமா? காவல்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை. ஆமாங்க, இவங்க எல்லாரும் போய் கன்வின்ஸ் பண்ணி தான் இவரை ஃபேமிலி பிளானிங்க்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க. அதுவும் உடனேலாம் ஒத்துக்கல, ரொம்ப நேரமாக ஆர்கியூ பண்ணி தான் கடைசியில் ஒத்துட்டு இருந்திருக்காரு. அதுலேயும் ஸ்பெஷலாக உங்கள் ஒய்ஃபோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் ஃபேமிலி பிளானிங்க்கே ஓகே சொல்லியிருக்காரு. சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க, இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது, நீங்கள் எப்பவும் போலவே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் ஓகே சொல்லியிருக்காரு. இதில் நம்மளாம் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்களோட 13 குழந்தைங்களுமே சுகப்பிரசவம் தானா? அதுலேயும் எல்லா குழந்தைங்களுமே வீட்லேயே டெலிவரி ஆகிருக்கு. இவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பற்றின சரியான விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இவங்க தொடர்ச்சியாக குழந்தை பெற்றுட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.